மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். சென்னையில் சமீபத்தில் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சனாதனம் குறித்து பேசியது பெரும் சர்ச்சையானது. பல மாநிலங்களில் அவர் மீது போலீசில் புகார் அளித்ததுடன் வழக்கும் தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் உதயநிதிக்கு நோட்டீஸ் அனுப்பி பதிலளிக்க உத்தரவிட்டது. இந்த சூழலில் முதல்வர் ஸ்டாலின் சில தினங்களுக்கு முன் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது லோக்சபா தேர்தல் தேதி அறிவிப்புக்கு இன்னும் 6 மாதங்களே உள்ளதால் அமைச்சர்கள் கவனமுடன் இருக்க அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. உதயநிதி சனாதனம் பற்றி பேசிய விவகாரத்தை பாஜக நாடு முழுவதும் கொண்டு சென்று இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக என்பது போன்ற பிம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் சேகர்பாபுவை கண்டித்தும் போராட்டம் நடக்கிறது. லோக்சபா தேர்தல் நெருங்கிவிட்டதால் ஊடகங்களிடமும் பொது நிகழ்ச்சிகளில் பேசும்போதும் கவனமுடன் பேசுங்கள். துறையின் செயல்பாடு தொடர்பாக மட்டுமே பேச வேண்டும். தங்களின் துறை தவிர்த்து வேறு எதுவும் பேசக்கூடாது. எத்தனை முறை சொன்னாலும் சிலர் சர்ச்சையை உருவாக்கி விடுகிறீர்கள். இனி அப்படி இருக்கக்கூடாது. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பங்கேற்பதற்கு முன் அதன் அவசியம், ஏற்பாட்டாளரின் பின்னணி முழுதும் தெரிந்த பிறகே பங்கேற்க வேண்டுமெனவும் ஸ்டாலின் கண்டிப்புடன் கூறியதாக திமுக வட்டாரங்கள் கூறின.